எல்லோருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வெனிஸ்டே மார்னிங் 8:35 AM. இன்றைக்கி December 9th, எங்கள் அம்மாவோடய பிறந்தநாள் அன்றைக்கு. பட் டைரெக்டாக என்னால் விஷ் பண்ண முடியல, பிகாஸ் நம்ம என்னோடய கோவம் அண்ட் ஃபோன் நம்பரை அவரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபோன் நம்பரை கேன்சல் பண்ணாலும் எங்கள் அம்மா கண்டிப்பாக வைஃபை யூஸ் பண்ணி யூடியூப் பார்ப்பாங்கன்னு தெரியும். அண்ட் அதனால் நான் வந்து இந்த ஒரு வழியாக வந்து நாங்கள் அம்மாவுக்கு நான் வந்து இனிய பிறந்தநாள். இன்றைக்கி அவங்களுக்கு 66வது வயசு, இஃப் ஐம் நாட் ராங். அம்மாவுக்கு இன்றைக்கி 66 வயசு ஆகுது. அண்ட் நான் வந்து அவங்களோட கடைக்குட்டி, நான் தான் வந்து கடைசி படிக்கிறேன் அவங்களுக்கு. கடைசி தான் ரெண்டு பிள்ளைகள், அதில் நான் தான் ரெண்டாவது. அந்த இதில் வந்து எங்களோட அம்மாவுக்கு நான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்த நான் தெரிவித்து கொள்கிறேன். இதை தவிர எனக்கு வேறு வழி தெரியல, பிகாஸ் நான் வீட்டை போகிற டைமில் கூட அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா ஈவினிங் வேலையை போயிடுவாள். ஸோ அதனால் பார்த்து நேராக பார்த்து விஷ் பண்ணுறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பாக இன்றைக்கு நான் போவேன் வீட்டை. பட் அட் தி சேம் டைம் எனக்கு இந்த இந்த ஒரு வழி தான். அண்ட் இதை பார்க்குற நீங்களும் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு விஷ் பண்ண தோணிச்சென்றால் உங்களுக்கும் ஒரு உங்கள் மனசார வந்து ஒரு வாழ்த்துங்கிற அம்மாவுக்கு வந்து நீங்களும் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள் அவங்களுக்கு. இன்றைக்கி அவங்களுக்கு 66வது பிறந்த நாள் எங்கள் அம்மாவுக்கு. ஸோ அம்மா, என்னில் உனக்கு என்ன கோவத்தாவம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி போடு. என்ன கோவம்ன்றது நான் காலம் போகிற நம்மளோட நீடிக்க போகிறதில்ல. அண்டு எதிரியோட கோவிக்கலாம், ஆனால் பெற்ற பிள்ளைகளோட கோவிக்கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் நானும் வந்து கோவப்படைகளை வந்து நானும் வந்து பேசுவேன், நீயும் பேசுவேன். நீண்டு சொல்கிறது இப்போ நீங்கள் என்ன அந்த மாதிரியே தான் நாங்கள் நம்ம நேரம் பார்த்து பேசிக்கலாம் வந்து நாங்கள் நம்ம நீங்கள்ட்டு தான் பேசுவேன். கோவமுறைகளை தான் நான் வந்து நீண்டு பேசுவேன். இப்போ நான் வந்து அவங்களை கொஞ்சம் கோவமாக இருக்கிறேன், பிகாஸ் நான் நேராக பார்த்து விஷ் பண்ண முடியலை, ஃபோன்லேயும் விஷ் பண்ண முடியலைன்ற அந்த ஒரு கோவம் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் என்ன தான் கோவதாகவும் இருந்தாலும்மா தூக்கி ஒரு பக்கம் போடுங்க. என் மேலேயோ இல்லை அண்ணன் மேலேயோ என்ன கோவம் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் போட்டு என்ன வாழ்க்கைன்றது ஒரு குறுகிய காலம்தான் வாழ்க்கை. அண்ட் அதுக்குள்ளே இப்போ நீங்களும் வந்து ஒரு பேத்தி ரெண்டு பேரனையும் பார்த்துட்டீங்க. ஸோ அந்த வகையில் வந்து அதை நினச்சி சந்தோஷப்படுறத விட நீங்கள் இனிமேல் கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். என்ன உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து நானோ இல்லை அண்ணாவோ வந்து வாய் வார்த்தையாக நாங்கள் சொல்லாட்டிலும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மேலே நாங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அதை தெரிஞ்சவொன்றும் நீங்கள் இப்படி வந்து எங்களை பிளாக் பண்ணி வைக்காதீங்க தயவுசெய்து. ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ. ஐ வாண்ட் டு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அம்மா, ஹாப்பி பர்த்டே.